சென்னை சில்க்ஸின் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர் வாங்கி உங்க சொந்த மன்னர்கள் கொடுங்க. ஏன்னா அவங்க தான் நம்ம லைஃப்ல கிடைச்ச பெரிய கிஃப்ட். சென்னை சில்க்ஸ் வழங்கும் தீபாவளி கிஃப்ட் வவுச்சர். Let the celebrations begin. ஆளுநர் ஆர் என் ரவி என்ன காரணத்திற்காக சங்கரையாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்க மறுக்கிறார் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் மோகன்ராஜ் நடத்திய கலந்துரையாடலை நயம்பட சொல் பகுதியில் பார்க்கலாம். சங்கரையாவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுனால சங்கரையாவுக்கு ஒன்றும் புதிய மரியாதையோ புதிய அந்தஸ்தோ வரப்போறதில்லை. ஆனால் சமூகத்தில் இப்படி அரிய சேவை செய்திருக்கிற, விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிற, பல்வேறு துறைகளில் பாண்டித்யம் பெற்றிருக்கிற இவளுக்கு கௌரவ பட்டம் கொடுக்குறங்க நடைமுறை இருக்குது. அதைத்தான் தமிழக அரசு முடிவெடுத்தது. பல்கலைக்கழக செனட்டும் சிண்டிகேட்டும் முடிவெடுத்திருக்குது. இப்போ பல்கலைக்கழக செனட்டு சிண்டிகேட்டும் எல்லாம் விதிப்படி எடுத்த முடிவை ஆளுநர் ஏன் ஏற்க மறுக்கிறாருங்கிறது தான் கேள்வி. என்ன காரணத்தால் நீங்கள் கொடுக்க மறுக்கிறீங்க? ஒருவேளை ஒரு விடுதலை போராட்ட வீரருங்கிறதுனால கொடுக்க மறுக்கிறீங்களா? 22 வயது வரைக்கும் ஒரு அப்பழுக்கற்ற அரசியல் வாழ்வுக்கு சொந்தக்காரர். யாரும் ஆட்காட்டி விரலை நீட்டி அவர் மீது குற்றம் குறையெல்லாம் சொல்ல முடியாது. தமிழகத்தினுடைய ஒரு புனிதமான அரசியலுடைய ஆளுமையாக இன்னைக்கு இருக்கிறார். ஒட்டுமொத்தமா ஆளுநர்களோட நடவடிக்கை பார்த்தோம் அப்படின்னாக்க, இப்ப தமிழிசை சவுந்தரராஜன் கூட சொல்லியிருக்கிறாங்க, நான் தெலுங்கானா பாண்டிச்சேரிக்கு அப்பாற்பட்டு தமிழகத்துக்கு வந்து அரசியல் பேசுவேன் அப்படிங்கறது, இது ஏற்புடையதா இருக்குதுங்களா? ஆளுநர் அரசியல், அதான் அரசியல் இருக்கிறவங்க தான் ஆளுநரா போடுறாங்க. ஆனா ஆளுநர்னு வந்த பிறகு ஒரு அரசியல் கட்சி தலைவர் என்கிற முறையில் அவர்கள் கருத்து சொல்வதற்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர்னா அப்போ உங்களை நாங்கள் போட்டி அரசியலாக நாங்களும் விமர்சிக்கலாம்ல? அது வந்து ஒரு ஆளுநர் என்கிற அந்தஸ்தை பாதுகாக்க உதவுமா? ஆகவே தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து ஏற்புடையதே அல்ல. நீங்கள் பாண்டிச்சேரியில் பேச மாட்டீங்க, பாண்டிச்சேரி தாண்டி கண்டமங்கலத்தில் வந்து பேசுவீங்கன்னா அது என்ன நியாயம் அது? ஆகவே ஆளுநராக நீடிக்கிற வரை அவங்க அரசியல் கட்சியினுடைய பிரதிநிதி என்கிற அடிப்படையில் கருத்து சொல்வதற்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. தமிழகத்தோட பாஜக தலைவர் அண்ணாமலை வந்து பல்வேறு பகுதிகளுக்கு நடைபயணம் போறாரு. திருப்பூர்ல அந்த பகுதியில் பேசக்கூடும் போது தமிழக அரசியல் அது வந்து மக்களுக்கு பிடிக்கல, மக்கள் வெறுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணிருக்கிறாரு. அப்படி ஏதாவது மக்கள் கிட்ட வெறுப்பு உணர்ச்சி தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் மேல இருக்குங்களா? அதாவது இந்திய நாடே வெறுக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய கட்சி என்ன? அது பாஜகவும் மோடியும் தான். இந்த அளவுக்கு ஒரு வெறுப்புள்ள கட்சிக்கு உலகத்துல இந்தியாவில் இதுக்கு முன்னாடி இருந்ததே கிடையாது. ஒரு அருவறுப்பா ஜனங்க பார்க்கக்கூடிய பாஜக கட்சியுடைய தலைவராக அண்ணாமலை இருந்துகிட்டு அவரு திமுக வெறுப்பா பேசுறது என்ன நியாயம் இருக்கு? உங்களை நீங்க முதல்ல நியாயப்படுத்திக்கணும்ல, உங்களை நீங்க தெளிவுபடுத்திக்கணும்ல. இந்த 9 ஆண்டு கால பிஜேபி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணிருக்கு? தமிழ்நாட்டு மக்களுக்கு இப்ப பாருங்க, இந்த 100 நாள் வேலை செய்யக்கூடிய பெண்கள்லாம் 3 மாசமா சம்பளம் வராம பட்டினி கிடக்குறாங்க. அண்ணாமலை நான் கேட்கறேன், ஏன் மோடி கிட்ட போய் பேசி சாதாரண கூலி வேலையை கூட பாக்கி வைக்கிறது? இப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண உழைப்பாளி அடித்தட்டு மக்களை பூரா நசுக்கி நாசப்படுத்திட்டு கார்பரேட் முதலாளிகளுக்கு இப்பன்னி கூட பத்திரிகை செய்தி வந்திருக்கு, 25 லட்சம் கோடி ரூபாயை நீங்க கார்பரேட் முதலாளிக்கு கொட்டி கொடுத்துருக்கீங்க மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து. இவ்வளவு அருவறுப்பு கட்சி தலைவராக இருக்கிற அண்ணாமலை பேசுறது என்ன நியாயம்? அமலாக்கத்துறை சோதனைகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கு, இது பற்றி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட கருத்து. நடுநிலையா இருக்கிற தொழில் நடத்துறவங்களை, வியாபாரம் நடத்துறவங்களை, மிகப்பெரிய தொழில் முனைவோரை இப்படியெல்லாம் நீங்க போய் ரெய்டு நடத்தி அவங்க வீட்டுக்குள்ள புகுந்து சோதனை நடத்துவதன் மூலம் அவங்கள மிரட்டி ஏதாவது சாதிக்க விரும்புறீங்களோ என்கிற சந்தேகம்தான் எல்லார் மத்தியிலும் நிலவுது. ஒருவேளை சில பேர் சொல்றாங்க தேர்தலுக்காக தங்களுக்கு நிதி திரட்டுவதற்கு இப்படி ஒரு நடக்குது போல தெரியுது அப்படிங்கிற சந்தேகம் கூட பலருக்கு வருது. அரிதாய் புதிதாய் அழகாய் அற்புதமாய் அனைவருக்கும் சென்னை சில்க்ஸ் தான் எப்போதும் தீபாவளி கிங். தி சென்னை சில்க்ஸ், லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின்.